படிக்காத வெப் சீரிஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம பிஎஸ்எல் ஆப்பில் 10 எபிசோட்ஸும் மொத்தமாக அவைலபிளாக இருக்குது. உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் போய் நம்ம பிஎஸ்எல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு பிராங்க் மொமெண்ட் ஒன்று வந்து செட்டில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். சொல்லிட்டாங்களா என்ன எடுத்துகிட்டு இருக்காங்க, இது என்ன சீனு அதெல்லாம் தெரியாது. கூப்பிடுவாங்க, போவோம், நீ இதை பண்ணு, இங்கே நடந்து போ இப்படி சொல்லுவாங்க. இவ்வளோ மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு நாள் ஒரு கிளாஸ் ரூம்ல சும்மா உட்காந்து நாங்களாக பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து கேட்டான், ப்ரோ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ப்ரோ சும்மா இருக்காம சிபி ப்ரோ என்ன பண்ணாரு, அது ஒன்றும் இல்லை ப்ரோ, திடீர்னு ஒரு ஷூட்டு வந்து அடுத்த சீக்வன்ஸ் வந்து ஒரு தீ குளிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தேவை. அந்த மேட்டர் தீ குளிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தேவை. அதான் யார் பண்ணுறதுன்னு டைரக்ஷன் டீம் நம்மளே முடிவு பண்ணி சொன்னாங்க. அதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்க சும்மா கிளப்பி விட்டது. கலாய்க்கிறதுக்காக சொன்னார் அந்த பையன்ட்ட. அவன் அது சீரியஸா எடுத்துக்கிட்டு அது அப்புறம் லொகேஷன் வரைக்கும் போயிருச்சு. இது அப்படியே இது அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் அப்படியே கோ டைரக்டர் சத்யானிட்ட சொல்லி அவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு விஜய் சாருமே சொன்னாராம், டே ரொம்ப ஜாலியா இருந்தேன், அந்த ஒரு ஃபீல் நிறைய சொன்னாருன்னு சொன்னாங்க. லட்சிசனி வைவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் இப்போ நம்ம கூட வந்துட்டு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் படத்தோட ப்ரொஃபஸர் ஜேடி சார் கேங்லேருந்து ஒரு முக்கியமான நபர் ஒருத்தர் வந்திருக்காரு. வேறு யாரும் கிடையாது, ஆக்டர் சிபி அவர்கள் தான். வணக்கம் ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கீங்க ப்ரோ. யோசிச்சு வச்சே சொல்லியிருக்கீங்க. இல்லை இல்லை, வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருந்தேன் இந்த கலர் உங்களோட இந்த ஹேர்ஸ்டைல் இதெல்லாம் பார்த்தேன். லைட்டாக ரஜினி சாருடைய ரெசம்பிளன்ஸ் இருக்குது. ரஜினி சாரோட ஃபேனாங்க? கண்டிப்பாக, பெரிய ஃபேன். சூப்பர் 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 ப்ரோ. ஸோ நீங்கள் படத்துக்குள்ளே என்ட்ரான விதம் அண்ட் வந்து ஒட்டு மொத்தமாக அந்த மாஸ்டருக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு என்ட்ரான விதத்தை பற்றி சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக எனக்கே ஒரு பெரிய ஷாக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் லொகேஷனாக இன்னொரு கைதி டைமில் மீட் பண்ணேன், அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. திடீர்னு மாஸ்டர் ஒரு ஷூட்டு, அது தளபதி 64 இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் ஒரு நான் விஷ் பண்ணேன் லொகேஷனாக, எல்லாருக்கும் விஷ் பண்ணேன், இது அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு, நான் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு ஷூட் போகிறதுக்கு ஒரு 10 days முன்னாடி தான் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. வந்து இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்ணார், அதுக்கப்புறம் ஒருத்தர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிபி தயவுசெய்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க, உங்கள்கிட்ட பேசுவார் லொகேஷனா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாரு. என்னடா இது, இந்த இதுலேருந்து இப்படி பேசுகிறாங்க, ஒன்றும் ஒரு இதே புரியல. அப்புறமா டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஒரு 2-3 days சில ஃபோட்டோஸ், சில லுக் டெஸ்ட் மட்டும் பண்ணாங்க, ஒரு 4-5 look tests. அதுக்கப்புறம் உடனே முடிஞ்சு லொகேஷனாக போய் பார்த்து சைன் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துச்சு. அதனால் இமேஜினே பண்ண முடியல, ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு 1 week முடிஞ்சிருச்சு எல்லாமே. நீங்கள் வந்து நம்ம ப்ரொஃபஸர் ஜேடி சார்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன? ஆஃப் ஸ்க்ரீனா ஆன் ஸ்க்ரீனா? ஃபர்ஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பற்றி சொல்லுங்கள். ஆன் ஸ்க்ரீனில் அவரோட அந்த டெடிக்கேஷன் தான். அவர் எந்த கேரக்டராக இருந்தாலும் அதில் பிரித்து மேஞ்சிடுவார். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவர் படம் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். பட் இதில் அவர் அந்த ஒரு இதுவும் மெனக்கெடுறது வந்து ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு. ஒரு சின்ன ஒரு ஷாட்டு, ஒரு சின்ன சீனாக இருந்தாலும் அதை பற்றி யோசிச்சுட்டே அந்த மூட விட்டு போகவே மாட்டார். ஒரு ஃபஸ்ட்டு படம் எப்படி பண்ணுறதுக்கு, இப்போ நான் இருக்கலாம், ஏன்னா எனக்கு தான் செகண்ட் மூவி, நான் பண்ணலாம், ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு ஏதாச்சும் இதில் வருமா அப்படின்னு. அவர் அவரால் தான் இந்த படமே, அவருக்கு இது ஒரு பிரச்சனையே இல்லை. பட் அதையும் ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரி எடுத்து அந்த ஒரு பயத்தோடு பண்ணுற அந்த ஒரு விஷயம், அது அவர்கிட்ட ஆன் ஸ்க்ரீனில் கற்றுக்கிறது. ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து நிறையா விஷயம், அவர் லிமிட்டடாக பேசுவார், தேவையான அளவு பேசுவார். ஸோ அவர் ரிசர்வ், அது வந்து கரெக்டாக அவர். அண்ட் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருக்குமே வந்து அவர் காலையில் எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு போவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது மொபைல் நடந்திருக்கா? ஆமாம், அது பேசிட்டு. ஆமாம், நான் கொஞ்சம் தள்ளியே தான் நிற்பேன். நான் ரொம்ப ஷூட் அப்போ தான் நான் எல்லாம் கொஞ்சம் தள்ளி தான் நிற்பேன். பார்த்து பண்ணி ஹாய் சிபி அப்படின்ட்டு போவார். ஸோ அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஏன்னா நம்ம கொஞ்சம் பிரமிப்போடு தான் இருப்போம், யாரா எவ்வளோ பெரிய ஆள், அந்த ஒரு இதில் தான் இருப்போம். பட் அவர் அதை இது பண்ணி அதை ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் கொண்டு வந்துட்டார். அவர் ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற அந்த ஒரு இது தான் இருக்கும். சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து நீங்கள் நிறைய ஷேர் மூமெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க ஆஃப் ஸ்க்ரீன் மூமெண்ட்ஸ். ஸோ அப்படி வந்து இது வரைக்கும் ஷேர் பண்ணாத ஒரு மூமெண்ட் ஏதாவது எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? இப்படி ஒரு ஆஃப் ஸ்க்ரீனில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது, தலைமை பண்ணார், சான்ஸே இல்லை, அதை மறக்கவே முடியாது அப்படின்ட்டு. அது எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாம் கிரிக்கெட் ஆடினார் அதுவும் எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ மோஸ்ட்டாக அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை, ஏன்னா நார்மலாக தான் ஜென்ரல் டாக்ஸ். அந்த ஒரு கொஞ்சம் அக்கறை எடுத்து பேசுவார், அது நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கும். சும்மா மேலோட்டமாக இல்லாமல் ஒரு இன்டெப்த்தாக கொஞ்சம் அக்கறை எடுத்து பேசுவார். அது வந்து அவருக்கு அவசியமே இல்லை அப்படி பேசணும்னு. பட் அதை அது ரொம்ப இதாக நமக்கு புரியும். ஒரு 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 நமக்கு ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு இவங்க பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது சூப்பர் ப்ரோ. அண்ட் வந்து நீங்கள் வந்து டான்ஸ்லாம் வேறு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வேறு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் உங்களை எப்படி ட்ரெயின் பண்ணிட்டீங்க? அதுவும் தளபதி கூட ஆடுறதுன்னா தெரிஞ்ச விஷயம் தான். அதான் கஷ்டம் தான், எனக்கு சுத்தமாக வரல. பட்
அது ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணேன். பட் அவர் முன்னாடி அது என்ன யாருக்குமே அவர் தான் பார்ப்பாங்க டோட்டலாக. ஸோ அதை தாண்டி நம்மளால் எதுவும் சொதப்பிடக்கூடாதுன்ற ஒரு கான்சியஸ்னஸோடு தான் பண்ணேன். பட் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டரும் லோகேஷனாகவும் ரொம்ப எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க. நான் ஒரு இது ஷார்ட் முடிச்சுட்டு லோகேஷன் அடைப்பேன், நான் ஓகேவா நான் டே 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 ஃப்ரீயாடுறா இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படி அந்த அளவுக்கு ஒரு இது நம்மளை ஒரு ஒரு சின்ன இதில் கூட ஒரு ஹர்ட் பண்ணிட்டு இல்லை எதுவும் அவன் எதுவும் இதாகிடக்கூடாது அந்த ஒரு இதை ரொம்ப ஆக்கிறாது. எதுக்கு அப்படி பண்ணால் அதெல்லாம் எனக்கு சத்தியமாக இன்றைக்கு வரைக்கும் தெரில. பட் அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப எல்லாருமே டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சூப்பர் ப்ரோ. அண்ட் வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம இன்டர்வியூ போகிறது ஆரம்பிச்சதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கெஸ்ட்டு, நான் வந்து சர்ப்ரைஸாக தான் இன்டர்வியூ கொடுப்பேன் அப்படின்னு வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்காரு. நம்ம கூப்பிடுவோமா? கண்டிப்பாக. ஓகே. அவர் வந்து வந்துட்டேன் பார்த்தீங்களா, அவருடைய எளிமையை பார்த்தீங்களா, அவரே அவருக்கான சேர் கொண்டு வந்து போட்டுக்கிறாரு. இதுதான் நம்ம குட்டி முஞ்சி விடுப்பா விடுப்பா கொஞ்சமாக பேசணும்ல உள்ள வந்து இதுதான் அவருடைய எளிமை. ஸோ சொல்லுங்கள் குட்டி முஞ்சி ப்ரோ, நான் வந்தால் வந்து சர்ப்ரைஸாக தான் வருவேன், சர்ப்ரைஸாக தான் வருவேன். கெஸ்ட்டுக்கு ஜூஸ்லாம் தர மாட்டீங்களா? இல்லை அது படத்துலேயும் அப்படி தான் ப்ரோ, சர்ப்ரைஸாக தான் வருவார். அப்படியா? எல்லாரும் என்ன சர்ப்ரைஸ் ஆக மொத்தம் சர்ப்ரைஸாக தான் அவர் இருக்கிறாரு அப்படின்றது அவரே சொல்லிட்டு இருந்தாருங்க நம்ம நிறைய நிறைய வாட்டி. ஓகே சூப்பர். அதுக்கு கூட எது கேட்டீங்களா கெஸ்ட்டுக்கு ஜூஸ் எல்லாம் அப்படின்னு? ஆ ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர் படத்தில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஆ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு ப்ரோ, சொன்ன மாதிரி தான் எங்களால் நம்பவே முடியல அந்த மாதிரி இருந்துச்சு. என்ன சிபி ப்ரோ பத்தி சொல்லணும்னா, சிபி ப்ரோ வந்து ரொம்ப நல்ல மனுஷன், ஃப்ரெண்ட்லியா. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செட்டுக்குள்ள போனதையும் என்னடா இவ்வளவு பெரிய படம், இங்க யாரையுமே தெரியாது, யார்கிட்ட போய் என்ன பேசணும் அதெல்லாம் அப்படி தயங்கிட்டு இருப்போம். அப்புறம் தான் சிபி ப்ரோ ஃபர்ஸ்ட் நாளே ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்காச்சும் ஓரளவுக்கு தெரியும் ப்ரோ, எனக்கு சுத்தமா தெரியாது. இவங்களாச்சும் அந்த நிறைய பேர் முன்னாடியே லிங்க்ல இருந்தாங்க, எனக்குலாம் சுத்தமா பயங்கரமா எல்லாருமே அவ்வளோ கம்ஃபர்டபுள் ஆக்கிட்டாங்க. விவேக் நிறைய பேர் எல்லாரும் ஜாலியா ஒரே இவர் கேரவனுக்குள்ளாரியே போயிருவோம், இங்கே போன் வச்சுருவோம், அதே அதுலயே சாப்பிட்டுப்போம் ஃபுல்லா. இவரோட அந்த கேரவன் அதிகமா நாங்க தான் யூஸ் பண்ணோம், அங்கேயே தூங்கிட்டு இருப்போம். இங்க இங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அது எல்லா வேலையும் அங்கே பண்ணுவோம். அதேதான் நமக்கு என்ன வருமோ அதான். நீங்க வந்துட்டு ஒரு பிராங்க் மொமெண்ட் ஒன்று வந்து செட்ல பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டோம். சொல்லிட்டாங்களா? கிட்டத்தட்ட எல்லாமே பாதி லீக் ஆகி வந்துருச்சு. அதாவது என்ன பிராங்க் கேள்விப்பட்டதெல்லாம் வந்து கரெக்டா இல்லையான்னு கேக்குறீங்க? ஆமா கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். என்ன பிராங்க் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுங்க. சிபி ப்ரோ சொன்ன மாதிரி தான், நாங்கள் உள்ளே போய் கொஞ்ச நாள்லேயே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லேயே அந்த காலேஜ் ஃபீல் வந்துருச்சு. சும்மா காலேஜ் ஒரு கிளாஸ் ரூமில் எல்லோரும் ஜாலியாக இருப்போம்ல, அந்த மாதிரி வந்துருச்சு. இன்னொன்று அது எங்களுக்கு தெரியவே தெரியாது என்ன எடுத்துகிட்டு இருக்காங்க, இது என்ன சீனு அதெல்லாம் தெரியாது. கூப்பிடுவாங்க போவோம், நீ இதை பண்ணு இங்கே நடந்து போ இப்படி சொல்லுவாங்க, இவ்வளோ மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். நாங்களாம் கெஸ் பண்ணி ஒன்று பண்ணிட்டு இருப்போம். ப்ரோ இந்த சீன் வந்து நேற்று ஒன்று எடுத்தாங்கல்ல, அதுக்கு அடுத்து வருமோ, இல்லை இல்லை இது அதுக்கு முன்னாடி வரும் ப்ரோ, இது எப்படி இங்கே வரும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்போம். அப்படி ஒரு நாள் ஒரு கிளாஸ் ரூமில் சும்மா உட்காந்து நாங்களாக பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து கேட்டான், ப்ரோ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ப்ரோ சும்மா இருக்காமல் சிபி ப்ரோ என்ன பண்ணாரு, அது ஒன்றும் இல்லை ப்ரோ, திடீர்னு ஒரு ஷூட்டு வந்து அடுத்த சீக்வன்ஸ் வந்து ஒருத்தர் தீ குளிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தேவை, அந்த மேட்டர் தீ குளிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தேவை, அதான் யார் பண்ணுறதுன்னு டைரக்ஷன் டீம் நம்மளையே முடிவு பண்ணி சொன்னாங்க, அதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்கள் சும்மா இவர் கிளப்பி விட்டது கலாய்க்கிறதுக்காக சொன்னார் அந்த பையன்ட்ட. அவன் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை நான் பண்ணுறேன், நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சும்மா அந்த மாதிரி அவனா பண்ணி கட்டுறான் ப்ரோ, இது ஓகேவா பாருங்க, நீங்கள் மொபைல்லேயே வீடியோ எடுத்து. அது அப்புறம் லொகேஷன் வரைக்கும் போயிடுச்சு, இது அப்படியே இது அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் அப்படியே கோ டைரக்டர் சத்யானாட்ட சொல்லி அவங்கலாம் வந்து எங்களை திட்டுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, ஓகே நீ கரெக்டா இருப்ப இந்த சீனுக்கு வந்து கரெக்டா, இது இப்படியே போய் 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 மாஸ்டர் வரையும் போயிடுச்சு. சில்வா மாஸ்டர் வந்து கேக்குறாரு, யார் இந்த பொண்ணுதான் தீ குளிக்க போடுதா, ஓகே ஓகே லைட்டா முடி பொசுங்கும் பரவாயில்லைன்றாங்க, ஏன்னா தீ குளிச்சுட்டோம்னா படத்துல நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருவோம் அப்படின்லாம். ஒரு நாலு நாள் ஃபேமிலி எல்லாம் நம்பிட்டு இருந்துச்சு, நான் போய் ஃபேமிலி தனியா கூப்பிட்டு சொன்னேன், இல்லை இல்லை அவங்க ப்ராங்க் பண்ணுறாங்க அப்படிலாம் அந்த மாதிரிலாம் சீன் இருக்காது, என்ன சும்மா இருங்க அவங்க போய் ப்ராங்க் பண்ணுவாங்களா எவ்வளோ பெரிய பண்ணுவாங்க. நம்ம நானே சொல்கிறேன் டேய், சும்மா சொன்னா ப்ரோ நீங்கள் சொன்னால் இப்படி அங்கே மாஸ்டர் லொகேஷனாலாம் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க, நீங்கள் எனக்கு இது கிடைக்கூடாதுன்னு நினச்சி இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு என் மேலாம் காண்ட் ஆகிட்டு இருந்தேன். அப்படியே ஒரு நாள் டெய்லி ஒரு நாலு நாள் இப்படியே ஜாலியாக ஓடிச்சு டெல்லியில். அப்புறம் அப்படியே அது தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு காலேஜ் ஃபீல் வந்துச்சு.
இல்லை நாங்கள் முடிச்சு போகும்போது அதுதான் எல்லாருமே சொன்னாங்க. விஜய் சாருமே சொன்னாராம், டே ரொம்ப ஜாலியாக இருந்தேன் அந்த ஒரு ஃபீல் அவர் நிறைய சொன்னார்னு சொன்னாங்க. பட் அது அது அந்த ஃபீலே அப்படி ரொம்ப, நான் காலேஜில் இருந்ததுக்கப்புறம் இதுதான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பேரோட நான் இன்ட்ராக்ட் பண்ணுறது, ப்ளஸ் விஜய் சாருமே இவ்வளோ ஒரு லைவ்லியான ஒரு செட்டோடு இருக்கிறது பயங்கர. இன்னொன்று லொக்கேஷனுமே அந்த லைவ் லொக்கேஷன்னால அந்த ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்குள்ளே வந்துருச்சு. கிளாஸ் ரூம், பெஞ்ச், டெஸ்க்கு, அதே மாதிரியே செவரு, அதெல்லாம் உண்மையானுமே காலேஜ் வேறு நடந்துட்டு வேறு இருக்கும். அதனால இன்னும் அந்த ஃபீல் இன்னும் நல்லா இருந்துச்சு. உண்மையானுமே கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீலில் நாங்கள் ஏதோ வெளியே இந்த ஒரு பிடி பீரியட் ஏதாவது ஒரு வெளியே வருவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அங்கே ஷூட்டிங்னா எல்லாரும் டேரக்டர்லாம் மானிட்டரில் உட்காந்துட்டு மைக் வச்சு சவுண்டாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே காலேஜ் நடந்துகிட்டே இருக்கிறதுனால சவுண்டாலாம் எதுவும் பேசக்கூடாது அப்படின்றதுனால அந்த ஸ்பீக்கரு மைக்கெல்லாம் எதுவுமே இல்லை. எது சொல்கிறதுனாலும் பக்கத்தில் வந்து தான் சொல்லிட்டு போவாங்க. அதனால உண்மையிலேயே காலேஜ் ஃபீலாகவே சூப்பர். அதான் காலேஜ் அங்கே வந்து நடந்துகிட்டே இருந்தபடியில் தான் இங்கே ஷூட்டிங் உங்களுக்கு சைபி நடந்திருக்கு. அப்படி காலேஜ் பசங்களை யாரையா ஒருத்தர் கூப்பிட்டு ஏதாவது ராகிங்களா அந்த அந்த காலேஜில் படிச்சவங்க பிரின்சிபல் தான் கூப்பிட்டு எங்களை திட்டினாங்க, ஏன்டா கத்துறீங்கன்னு. ஸோ ஸ்டூடெண்ட்லாம் கூப்பிட்டு எதுவும் ராகிங்களா முடியல. எப்படி அங்கே அது வந்து தலைமை அங்கே யாருக்குமே அங்கே யாருக்குமே பாஷை தெரியாது. இன்னொன்று எங்களுக்கு எங்களுக்கு எப்போ நம்மளை கூப்பிடுவாங்க இல்லை கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா எல்லாமே அந்த ஷூட் கான்சியஸ்லேயே இருப்போமா. அதனால வெளியில் இருந்து ஓடிலாம் தெரிச்சு வருவாங்க, வந்துட்டாடா வாடா அப்படின்னா போடா அப்படின்னு. அது சூப்பராக, ஏன்னா காலேஜே அங்கே ஒரு எப்படி ஒரு ஒரு 100 ஏக்கர் இருக்கும் போல, பெரிய காலேஜ். ஸோ வந்து இங்கேருந்து அங்கே ஷூட் நடந்துச்சுன்னா ஓட தான் செய்யணும். ஸோ அந்த மாதிரிலாம் சரியான ஏதோ காலேஜில் ஏதோ ஒரு பிளாக்ல நமக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க, காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரூம் எங்கேயோ இருக்கும், ஆமாம் தூரமாக இருக்கும், அது எங்கேருந்து கண்டுபிடிச்சி போகிறதுக்கே ஒரு 1/2 hour ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறையா சூப்பர் ப்ரோ. அண்ட் வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம பிரதர் வந்துட்டு படத்தில் மாஸ்டருக்கு மாஸ்டர் நடிக்கிறது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாங்கள் இங்கே எங்கள் எல்லாருமே வந்து குட்டி மூஞ்சி வேக் அப்படின் தான் வந்து அவரை நாங்கள் அழைப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லாருமே அழைப்போம் அழைப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லாரும் குட்டி தளபதி அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. இதை பற்றி எல்லாரும் கட் பண்ணிடுவோம். ஸோ இதை எப்படி இதை எப்படி கட் பண்ணுவோம், நேராக மேலே வந்து அமைதியாதான் அமைதியா தான் இருந்தாரு. ஒரு பிரமிப்பா இருக்கும்ல ஒரு படம், அந்த ஒரு ஃபீல்ல தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் வெளியெல்லாம் போய் ஜாலியா சுத்தி டெல்லி டெல்லிக்கு ஜாலியா போய் பானிபூரி சாப்பிடுவோம். உண்மையிலேயே காலேஜ் ஃபீல்ன்ற மாதிரி லஞ்ச்ல கட் அடிச்சுட்டு இந்த ப்ரொடக்ஷன் சாப்பாடு சாப்பிடாம போய் நாங்க தனியா பிரியாணி எல்லாம் சாப்பிடுவோம். ஆமாம் ஆக்சுவலாக நம்ம போயிட்டு நான் இவர் அப்புறம் இன்னும் இன்னொருத்தர் எல்லாம் போய் மெல்ல அங்கே, ஏன்னா டெல்லியில் நல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் செம்மையாக இருக்கும், போய் ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துடும். நல்லாவே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஆமாம் சூப்பர். ஆக்சுவலாக நீங்கள் அங்கே காலேஜ் அந்த செட்டு போனதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தளபதியை பார்த்து ஒரு நொடி இருக்கும்ல, அது நல்லா ஞாபகம் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட் டே போகிறோம், எனக்கு அங்கே யாருமே தெரியாது. இவர் வந்து சிபி ப்ரோ இருக்காரு, சிபி ப்ரோ நீங்க எல்லாம் தான் காம்பினேஷன் அப்பெல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே சிபி ப்ரோனா யாருன்னா ஒரு வஞ்ச ஒரு உலகம் ஹீரோ அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் இவர்கிட்ட பேசும்போதே யாருக்கும் தெரியாது அது எப்படி பேசுறது. அப்புறம் இவர் வந்து ஜாலியா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் வந்து டைலாக் ஒர்க்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி அடுத்து உங்களுக்கு தான் ஷார்ட் இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு போனாங்க. சத்யா ஃபர்ஸ்ட் டே ரிஹர்ஸ் பண்ணோம்ல, இவர் வந்து இப்படி அவங்க போனதுக்கு அப்புறம் இவர் இப்படியே என்னையே பார்த்துட்டு இருந்தாரு, இவங்கள்ட்ட என்ன பேசுறது அப்படின்னு சொன்னேன். ப்ரோ அவரை நேரில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு, நானும் பார்த்தது இல்லை ப்ரோ, ப்ரோ டிவியில தான் ப்ரோ பார்த்துருக்கேன். இப்படி நாங்கள் அப்படியே ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்க ஏடிஸ்லேருந்து யாரோ ஒருத்தர் வந்து ப்ரோ அங்கே பாருங்க அப்படின்னு இப்படியே திரும்பி பார்க்குறோம். அவர் அப்படியே அப்படியே கேஷுவலாக அப்படி நடந்துட்டு இருக்காரு, ஸ்லோவாக அப்படி நடந்துட்டு இருக்காரு கேரவன் கிட்ட. அப்படியே எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. அது ஒரு அந்த இடத்துல நான் பார்க்கல, நீங்க பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் அவரை வந்து ஷார்ட்ல தான் ஃபர்ஸ்டே பார்க்குறேன். எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஏன்னா இந்த மூட்லேயே தான் இருந்துச்சு, ஐயோ இது டயலாக் கரெக்டாக இப்போ பண்ணிடுறேன். நான் ஃபஸ்ட்டு ஷாட்டு அதிலே இருந்தபோது எனக்கு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு எங்கள் எல்லாரையும் தான் நிற்க வச்சு போய் இது பண்ணியிருந்தோம். வராருன்னு சொல்லும் போது ஒரு
அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டதுக்கு, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. விசிட் பாக்கெட்ஸ்மென்ஸ் வியர் ஃபார் ட்ரெண்டி அண்ட் மாடர்ன் கலெக்ஷன்ஸ் நவ் அட் அம்பத்தூர் புரிசைவாக்கம் அண்ட் மணல். இதே மாதிரி ஃபன் ஃபீல்டு செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளே ஸ்டோர் லேப் ஸ்டோரில் போய் நம்ம பிஎஸ்எல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.